Hello friends, welcome to our channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளே வீட்லயே நம்பர் கேண்டில் நம்ம எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க. ஓகே friends, இப்ப கடையில வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இல்ல வீட்ல இருக்கிற பெரிய கத்தி கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீசஸ் இருந்தாவே போதும். சோ நான் இன்னைக்கு நான் வந்துட்டு நாலு மெழுகுபர்த்தி எடுத்துர்க்கேன். சோ நீங்க ஒயிட் கலர் கேண்டிலே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கலர் வந்துட்டு நம்மளே வீட்லேயே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் கலராக இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே பெட்டரானது. ஒரு ரெண்டு மூணு ஷாப்லேயுமே வந்துட்டு நாங்கள் கேட்டோம், பட் அந்த கேண்டில் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ நாங்கள் சரின்னு சொல்லிட்டு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு எல்லா பீசஸுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது எல்லா பீசஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் உள்ளார வந்துட்டு த்ரெட்டு வச்சுருப்பாங்க, அதாவது அந்த திரி வச்சுருப்பாங்க. எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நூல் வந்துட்டு மொத்தமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிட்டோம். இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுட்டு நீங்கள் சைடில் மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. த்ரெட்டு அதை நார்மலாக வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம மெழுகு பருத்தி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு த்ரெட்டு அப்புறம் கலருக்கு ஒஸ்ட்டு நான் வந்துட்டு குழந்தைங்க விளையாடுற க்ரையான்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த வேஸ்டான க்ரையான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு போய் இது நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் தான் வேணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேண்டில்ஸ் எல்லாமே கட் பண்ணதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த நூல் தான் நான் சொன்னது. இது ஆல்ரெடி நாங்கள் எங்ககிட்ட இருந்ததுனால நாங்கள் இதையே வச்சுக்கிட்டோம். இல்லைனா அதில் இருக்க அந்த கேண்டில் இருக்க த்ரெட்டே தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். பட் இருந்தாலும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறதுனால நாங்கள் அதை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கலர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வேஸ்ட்டான க்ரையான்ஸ் இருக்கிறதுனால இந்த கலர்லேயே நான் வந்துட்டு மேக் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக க்ரையான்ஸ் இந்த மாதிரிலாம் உடச்சி வச்சுருப்பாங்க. இல்லை வேஸ்ட்டாக தீர்ற மாதிரி இருக்கும் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் இருக்க க்ரையான்ஸ்லாம் எடுத்து நீங்களே கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு பிங்க்கு ப்ளூ க்ரீனு இந்த மாதிரி கலர் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இருக்க இதெல்லாமே எடுத்துகிட்டு இப்போ மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஒரு கப் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பதத்தோட கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு மாவு எதுக்குன்னா நம்பரெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த நடுவில் வந்துட்டு நம்ம மெழுகு பருத்தி மெல்ட் பண்ணி ஊற்றும் போது அது வந்துட்டு அவுட்டர் சைட் போகாமல் இருக்கிறதுக்கோசரம் எங்ககிட்ட ஷேப் இல்லை, நம்பர் ஷேப் இல்லாத காரணத்தினால நாங்கள் இந்த மாதிரி ஒரு மாவை வச்சு தான் நாங்கள் பண்ணினோம். ஸோ நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருந்தால் கூட போதும். இதை நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக சப்பாத்திக்கு பிசையிறதை விட கொஞ்சம் ஒரு ஹார்டாக வச்சுட்டு இப்போ ஒரு 75% வாட்டர் ஆட் பண்ணுறோன்னா ஒரு 50 ஆட் பண்ணாவே போதும் இந்த மாதிரி பதத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக அது வந்துட்டு நிற்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து பாத்திரத்தை வச்சுக்கிட்டேன். பாத்திரத்தில் ஒரு முக்கா பாத்திரத்தில் தண்ணி இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இப்போ கேண்டில் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிடலாம்னா, தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே கேண்டில் எல்லாம் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். நீங்கள் சில்வர் கப்பே யூஸ் பண்ணுங்கள். சில்வர் கப்பில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இவ்வளோ கேண்டில்லாம் வந்துட்டு எப்படி ஒரு 10 நம்பராச்சு செஞ்சிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்துட்டு எடுத்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ வந்துட்டு அடுப்புக்குள்ளார பாருங்கள் தண்ணி நல்லா இப்போது கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த பப்புள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆன உடனே வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு மெல்ட் ஆகிறதுக்கோசரம் ஒரு கப்பில் போட்டிருந்த மெழுகு பருத்தி எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு போர்டு கார்போர்டு எடுத்துக்கோங்க. கார்போர்டில் வந்துட்டு ஒரு நம்பர், என்ன நம்பர் உங்களுக்கு வேணுமோ அந்த நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த நம்பரை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாவை எடுத்துக்கிறேன். மாவை எடுத்துகிட்டு நல்லா உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி கையில் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இது வந்துட்டு ஹீட் ஆனிச்சுன்னா நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் பிடிச்சிட்டு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே இப்போ மெல்ட் ஆகிடும். இந்த மெல்ட்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தால் அது ரொம்பவே உடனே கலர் வந்து கொடுத்துரும். இதில் நம்ம கலர் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு தனியாக ஒரு பவுலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு மெழுகு பருத்தி எல்லாம். இப்போ வந்துட்டு க்ரையான்ஸ் வந்து நான் ப்ளூ கலரில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ளூ கலர் கேண்டில் தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். ஸோ ப்ளூ கலர் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே, உங்களுக்கு வேணும்னா இன்னொரு க்ரையான்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரையான்ஸ் மேலே போடாதீங்க, ரொம்ப டார்க் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது நார்மலாகவே ஹீட்லேயே வந்துட்டு க்ரையான்ஸு கரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்துட்டு கலர் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலர் விட்டுட்டே இருங்க. நீங்கள் எப்பயுமே வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் கலர் ஆட் பண்ணிவிட்டு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. கலர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் தான் நல்லா இருக்காது. சரி ஓகே, இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே நம்பர் ஷேப்பில் வந்துட்டு நம்ம வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ 5 நம்பர் வச்சுருக்கேன். எதுக்கு இந்த அந்த மாவு வச்சுருக்கேன்னா, அது வந்துட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கோசரம் தான் இந்த மெத்தடு. ஸோ நமக்கு கட்டர் இருந்துச்சுன்னா கட்டர் சைஸ்லேயே நம்ம வந்துட்டு அதிலே ஊற்றிக்கலாம். ஸோ கட்டர் இல்லாத காரணத்தினால நான் வந்துட்டு இந்த மாதிரி மாவில் வச்சுக்கிட்டேன் பாருங்கள். ஸ்பூனில் கிண்டி விட்டுட்டு எடுத்தால் உடனே வந்துட்டு அது கட்டியாகிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா ரெடி பண்ணி. ஸோ அந்த மாவுக்குள்ளே வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அந்த மெழுகு பருத்தி எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அது வெளியே போயிடும். அழகாக பார்த்து ஊற்றிக்கோங்க, பார்க்கும்போதே அழகாக இருக்கும் கேண்டில் செய்கிறது. நானே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், பட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கேண்டில் பர்த்டே ஃபங்க்ஷன்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அழகாக வந்திருக்கு கேண்டிலு. ஸோ இது கொஞ்ச நேரம் வந்துட்டு காயிட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு ஆறுனா போதும். இது நார்மல் டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு ரொம்பவே இதாகிடும். பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு எடுக்கும் போதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேயர் ஃபுல்லாகவே எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போது நம்பர் 2 பண்ணிடலாம், ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு த்ரெட்டு வச்சுக்கலாம், நம்ம கீழே ஒரு ஸ்டிக் வச்சுக்கலாம். இப்போ த்ரெட்டு வச்சுக்கலாம். இப்போ மெல்ட் பண்ணியிருக்க ஒயிட் கேண்டில் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இருந்தால் கூட போதும், 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2வது நம்பருக்கு வந்துட்டு பிங்க் கலர் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் க்ரையான்ஸ் கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணினா போதும். டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் கீழே இறக்கி வச்சு உடனே வந்துட்டு நீங்கள் அதில் மாவில் கொட்டிடுங்க, இல்லைன்னா அது வந்துட்டு கட்டி ஆகிடும். ஸோ ஷேப்பே மாறிடும். ஸோ கரெக்டாக அந்த நம்பருக்கு உள்ளார கரெக்டாக நீங்கள் ஊற்றிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இது 2-3 மினிட்ஸ் மட்டும் காஞ்சிச்சுன்னா போதும், எதுக்கு நீங்கள் ஒரு 4-5 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க, அப்படியே காஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த வெளியே இருக்கிறது எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதில் அது இப்போது நம்ம 2 ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு 5 வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு 5 பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஸ்டிக் வைக்க மறந்துட்டேன் அதில். ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்பர் 5 பண்ணுறேன். அந்த திரி வந்துட்டு சென்டரில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா மிடில் இருந்தால் தான் அவுட்டர் லேயரும் இன்னர் லேயரும் வந்துட்டு கரெக்டாக அது வந்துட்டு ஃபிட்டாக இருக்கும். ஸோ அவுட்டர் லேயரில் தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த திரி வந்துட்டு நீங்கள் உள்ளார நல்லா மிடில் இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஐடியா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோல்டு இல்லைனா, உங்ககிட்ட 5 நம்பர் மோல்டு இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்பர் கேண்டில் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்பர் கேண்டில் மட்டும் இல்லை, என்ன ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதை நான் நம்பர் மட்டும் இன்றைக்கி வேணுன்றதுனால நான் இவ்வளோ தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணது என்னென்னா 0, 1, 2, 5 போட்டேன், அப்புறம் மீதி இருந்தது கேண்டில். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஹார்ட்டு ஷேப்பில் ஒன்று ட்ரை பண்ணோம், அது வந்துட்டு ஜெய்ஸ்ரீ தான் வந்துட்டு ட்ரை பண்ணால். இது வந்து நம்பர் 1, இது வந்து நம்பர் 2, அது வந்து நம்பர் 5. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெர்மாகோல் ஷீட்டில் கூட நீங்கள் பின் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா கேக்கில் வந்துட்டு இது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால இதாகும். பாருங்கள் நம்பர் 5 இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ போக போக இன்னும் நிறைய வீடியோ நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் ஹார்ட் ஷேப்பு, இது அப்படியே மாவுலையே தான் நாங்கள் இது பண்ணணும், மோல்டு பண்ணோம். இது ஒரு சும்மா குழந்தைங்க விளையாடுறதுக்கோசரம் அது ரெண்டு பண்ணினாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்பர் கேண்டில்ஸ் வந்துட்டு மேக் பண்ணணும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தெர்மாகோல் ஷீட் எடுத்துகிட்டு கூட இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பின் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது அழகாக இருக்கும். கேக்கு சப்போஸ் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கேக்குக்கு முன்னாடி கூட இது நீங்கள் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். அந்த தெர்மாகோலில் நீங்கள் ஏதாச்சும் கண்டென்ட் எழுதுறதா இருந்தாலும் எழுதி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருமே பேரண்ட்ஸோட தான் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.